வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TypeScript வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட TypeScript இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டமில் வந்து Node.js இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, விண்டோஸ் கீ அழுத்திட்டு நோடுன்னு டைப் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து Node.js-ஓட கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு விசிபிளாகவே இருக்கும். ஸோ அப்படி இருந்தாவே வந்து உங்களோட சிஸ்டம் வந்து Node.js இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட TypeScript அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நார்மலாக வெப்சைட்டில் போயிட்டு, ஸோ அங்கே வந்து கமாண்ட் இருக்கும் எப்படின்னா, npm install -d TypeScript அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ சம் உங்களோட உங்களுக்கு வந்து ஸ்டேபிளான வெர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் வந்து கமாண்ட் வந்து சொல்கிறேன். ஸோ npm, ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், npm install -- global then TypeScript then at ஸோ வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3.3.3. ஸோ இந்த வெர்ஷன், இந்த பர்டிகுலர் வெர்ஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளான வெர்ஷன் ஸோ இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து சாம்பிளாக வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவில், ஸோ நான் வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படி ஃபைல் அப்படின்னா, ஸோ அந்த ஃபைலுக்கு நான் வந்து என்ன நேம் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன். தென் நம்ம TypeScript பண்ணுறதுனால, ஸோ .ts அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ TypeScript வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து .ts அப்படின்ட்டு தான் சேவ் பண்ணணும். மறக்காமல் மாற்றி கூட .js இல்லை வேறு அதர் எக்ஸ்டென்ஷன் போட்டு சேவ் பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து TypeScript வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளாக பேசிக்காக நம்ம எப்படி ஒரு C++-லாம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டு எப்படி ப்ரிண்ட் பண்ணுவோமோ, ஸோ நம்ம அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லாக் ப்ரிண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஹலோ வேர்ல்டு. ஸோ நான் அதை வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு அண்ட் தென் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த என்னோடய ஃபைல் எந்த டைரக்டரியில் இருக்கோ நான் அந்த டைரக்டரிக்கு நான் வந்து ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டெஸ்க்டாப் டைரக்டரியில் இருக்குது. ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்போட டைரக்டரியில் ஸ்விட்ச் ஆகிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து லைவாக வந்து காட்ட போகிறேன். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து என்னோடய டெஸ்க்டாப் டைரக்டரியில் தான் இருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ tsconfig-init. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து tsconfig.json. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களால் வந்து TypeScript வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த config.json இந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து TypeScript அந்த ஃபைலை வந்து கம்பைல் பண்ணணும். ஸோ அந்த பாத்தில் நம்ம வந்து கம்பைல் பண்ணோம். ஸோ அதுக்கூட கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா tsc. ஸோ tsc கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கம்பைல் ஆகிட்டு .js அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் JavaScript ஃபைலாக வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஃபைலில் இருக்கிற அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நோட் அண்ட் தென் மெயின் .js. ஸோ வி கேன் சி த ஹலோ வேர்ல்டு. ஸோ நம்ம வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து நம்மளோட அவுட்புட் வந்து கிடச்சிரும். ஸோ ஏன் நம்ம வந்து .js கொடுத்தா தான் வந்து இது நம்மளோட அவுட்புட் பார்க்க முடியும் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலுமே வந்து டைரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அது வந்து .js அப்படிங்கிற ஜாவாஸ்கிரிப்டில் வந்து கம்பைல் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.